லேப்டாப்பில் முக்கியமாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ரி வந்து இருக்கும் அந்த பேட்டரி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் வச்சுட்டோம் அப்படின்னா பேட்டரி வந்து ஆயிரும் இந்த மாதிரி பழுதடைந்த லேப்டாப் பேட்டரிகளை வந்து கடையில் வாங்க போனால் புதுசு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம்னு சொல்லி வாங்குவீங்க இந்த மாதிரி பழையதை வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி தூரப்படாமல் இந்த பேட்டரியை வந்து எப்படி வந்து சரி பண்ணி யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் நம்ம பேஜுக்கு முதல் மாதிரி வரீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க அப்படியே யூடியூப்பில் க்ரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முதல்ல வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து இதை வந்து மாட்டிக்கலாம் பேட்டரியை லேப்டாப் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஆன் ஆகலை மற்றபடி பார்த்தீங்கன்னா சார்ஜ் குத்திக்கிட்டு நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும் இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து பேட்ரி தான் ப்ராப்ளம்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ அந்த பேட்ரியை வந்து சர்வீஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த பேட்ரி வந்து கலத்தணும் அதுக்காக பார்த்திங்கன்னா ரெண்டு பிளாஸ்டிக் வந்து பேட்டரியை வச்சு ஒன்னிச்சுருப்பாங்க இப்போ மேல் டோர் கீழ்டோரு இந்த ரெண்டுத்தையும் வந்து கலத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக கட்டர் ரவுண்டு கட்டரை வச்சும் வந்து கட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நாம பேட்ரி வந்து பேட்டரியும் தனியாக கலத்தி எடுத்தாச்சு இப்போ முதல்ல வந்து பார்க்க வேண்டிய இந்த பேட்டரி ஒரு ஐம்பது சதவீதமான லேப்டாப் பேட்டரியா இந்த பேட்டரி தான் வந்து போகும் ஒரு பேட்டரியில் ரெண்டு பேட்டரி வந்து போயிட்டாலே இது ஃபுல்லா வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி வந்து செக் பண்ணோம் எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம் இது செக் பண்ணுறதுக்காக வீ போட்டு பாயிண்ட் வச்சு ஒரு கோட் இருக்கும் இந்த வந்து டிசின்னு சொல்லுவாங்க இந்த டிசியில் வந்து டுவெண்ட்டி ஓல்டில் வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த ரெண்டு ஃப்ரோப்பையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டரியும் வந்து வச்சு பார்க்கணும் முதல்ல வந்து இந்த சைடில் வந்து வைங்க ஒவ்வொரு பேட்டரியாக செக் பண்ணும்போது பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வருது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இப்படி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி வேல்யூ வந்துச்சு அப்படின்னா இது வந்து பேட்ரி எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுதுன்னே அர்த்தம் ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு பேட்ரி வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வருது ஒரு பேட்ரி மட்டும் ஒன் வோல்ட்டு இல்லைனா சுத்தமாகவே காணிக்கலை இல்லைனா சீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இந்த பேட்ரி வந்து இப்போ இந்த பேட்ரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த பேட்ரி வந்து சீராக பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டரி கட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பேட்ரி இதே பேட்ரி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்குலாம் கிடைக்கும் அந்த ஒரு வாங்கி கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் வந்து சோல்டிங் பண்ணிட்டா போதும் இந்த லேப்டாப் பேட்டரி வந்து ஒர்க் ஆகும் ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா போ பேட்ரி எல்லாமே இருக்குது போர்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துடலாம் முதல்ல வந்து இதில் வந்து ஓல்டேஜ் வந்து டொல் வோல்ட் வந்து அவுட் புட் வந்து வருதான்னு பார்க்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இதை வந்து பேட்ரி கனெக்டரு இந்த கனெக்டருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்காக பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பி பாசிட்டிவ் அதாவது பாசிட்டிவ் இது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் இதில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நம்ம பேட்ரி மல்டிமீட்டர வச்சு செக் பண்ணணும் இதில் ஃப்ரோபோ பார்த்தீங்கன்னா பி பாசிட்டிவ்ல வந்து ரெட் கலரையும் பி நெகட்டிவ் வந்து பிளாக் கலரையும் வந்து வைக்கணும் அப்படி வைக்கும்போது மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓல்ட் வந்து வரணும் அங்கே மல்டிமீட்டரில் வந்து வேல்யூ வந்து காமிக்கலை இப்போ நம்ம இந்த போர்டில் தான் வரல போர்டு ஃபெயிலியராக இருக்குது இப்போ இருந்து ரெண்டு பக்கமாக வருதான்னு சொல்லி முதல்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்க இடத்துல வந்து செக் பண்ணணும் பாருங்கள் நம்ம பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ஒரு பக்கத்தில் வந்து ரெட்டில் ரெட்டையும் பிளாக்கில் பிளாக்லையும் வைக்கும்போது பாருங்கள் டென் பாயிண்ட் சிக்ஸ் ஒன்று வருது பேட்ரிலேருந்து அவுட் புட் வந்து கரெக்டாக வருது ஆனால் போர்டில் வந்து வரல இப்போ நாம் இதே இது பேட்டரியோட ரெட் கலரில் வந்து வச்சுக்கிட்டு இந்த கனெக்டரில் உள்ள நெகட்டிவ் இந்த நெகட்டிவ் பாயிண்டில் வந்து வச்சு பார்க்கணும் பாசிட்டிவ் லைனில் ப்ராப்ளம் இருக்கா நெகட்டிவ் லைனில் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நெகட்டிவ்ல வந்து வைக்கும்போது பாருங்கள் டென் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ வருது அப்போ வந்து நம்ம அந்த நெகட்டிவ் பக்கத்தில் உள்ளது வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட நெகட்டிவ்ல வந்து நெகட்டிவ் பிளாக் கலராக வச்சுடுங்க கடைட்டரில் வந்து இதில் வச்சு பார்க்கும்போது வேல்யூ வந்து வரல அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதோட பாசிட்டிவ் லைனில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த பார்த்திங்கன்னா காம்போனன்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ட்ரான்சிஸ்டர் அப்புறம் ரெசிஸ்டர் கப்பாசிட்டர் டயோட் அந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க இப்போது இந்த செட்டப்பில் வந்து எந்த இது ப்ராப்ளமாக இருக்குன்னு செக் பண்ணணும் சம்மையில் பயன்படுத்திருக்கு காம்பன்ஸ் வந்து செக் பண்ணணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸர் மோடில் வந்து வச்சுடுங்க வச்சுக்கிட்டு இதில் இருக்க டயோட முதல்ல வந்து செக் பண்ணிடுங்க டயோடு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த போர்டிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டி டூ டி ஒன் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை பாருங்கள் டி டூன்னு இருக்குது அப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இருக்குது அப்போ இங்கேருந்து பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுதான் வந்து டயோடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதான் டயோடு நீ இருந்தாலும் இவ்வளோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த டயோடோட ஒரு பக்கத்துலேயும் இன்னொரு பக்கத்தில் வந்து வச்சுப்பாங்க செக் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிமீட்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க இப்படி வைக்கும்போது சவுண்ட் வந்து வரும் பஸ்ஸர் மோட்டில் சவுண்டு வருது இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த டயோடில் ரெண்டு பக்கத்தில் வந்து வச்சு பாருங்கள் வைக்கும்போது ஒரு பக்கமாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அந்த மாதிரி வேல்யூ வருது அடுத்த பக்கமாக வைக்கும்போது ஒன்று வரணும் பாருங்கள் ஒன்று வருது இப்படி வந்துச்சு அப்படின்னா டயோட் வந்து நல்லா இருக்குன்னே அர்த்தம் ஒருவேளை இதில் இருந்து ரெண்டு பக்கமும் வந்து வேல்யூ வந்துட்டு இருக்குது அப்படின்னா டயோடு வந்து போயிடுச்சின்னே அர்த்தம் ஒருவேளை ரெண்டு பக்கமுமே ஒன்றுன்னு தான் வருதுனாலும் இந்த டயோடு போயிட்டுன்னே அர்த்தம் அப்போது வந்து பழைய ஏதாவது டேப் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இந்த டயோடு வந்து எடுத்து வச்சிட்டாலே போதும் இந்த இது வந்து ஒர்க் ஆகும் இப்போ நம்ம இல்லை கூடிய எல்லா டயாட் வந்து செக் பண்ணிடலாம் இப்போ இல்லை எல்லா டயோடையும் செக் பண்ணிட்டோம் வேல்யூ வந்து கரெக்டாக வருது இப்போ நாம் இதை ஒரு ட்ரிக் பண்ணலாம் டயோடு நல்லா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு இடம் உங்களுக்கு டயோடு போச்சுன்னா டயோடு வேறு மாற்றிங்க எல்லாமே ஒர்க் ஆகும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ரி எலிமினேட்டர்னு சொல்லுவாங்க இல்லைனா பூஸ்டர்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டொல் ஓல்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருங்க இப்போ நாம் டுவெல் ஓல்ட்டுக்கு வந்து வச்சுருக்கோம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெட்டு பிளாக்னு சொல்லி தெர்மினல் இருக்கும் இதை பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஏற்கனவே இதில் பார்த்தீங்கன்னா பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ்னு இருக்கும் மாற்றி வந்து வச்சிடவே கூடாது போர்டு வந்து ஃபெயிலியர் ஆகும் இல்லைனா எலிமினேட்டர் வந்து ப்ராப்ளம் ஆகிரும் கரெக்டாக வந்து பார்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படி வச்சு பிடிச்சிருங்க டுவெல் வோல்ட்டில் வச்சு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து பேட்டரி ஹெல்மெட்டர் ஆஃப் பண்ணிக்கிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இப்போ நாம மல்டிமீட்டர்ல வந்து டிசி டுவெண்ட்டி ஓல்ட்ல வந்து வச்சிருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து வேல்யூ வராமல் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க டென் பாயிண்ட் ஃபைவ் நைன் அந்த மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து உங்கள் லேப்டாப்பில் போட்டு சார்ஜ் போடுங்க லேப்டாப் வந்து சூப்பராக வந்து சார்ஜ் ஆகும் சூப்பராக வந்து பேட்டரி வந்து ஒர்க் ஆகிடுச்சு பூஸ்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு பேட்டரி நிறையா ஒரு ஐம்பது சதவீதமான பேட்ரி லேப்டாப் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இந்த செல்லு வந்து எதாவது ஒன்று இல்லைன்னா ரெண்டு வந்து ஃபெயிலியர் ஆகிரும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த செல்லை வந்து கலத்திக்கிட்டு நம்ம செல்லு புது செல்லு வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கும் இதிலே அதை பார்த்து சோல்டிங் பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா டயோடு இதா போயிருக்கும் டயவுடு போனாலும் நீங்க வந்து புதுசு வந்து வச்சிருங்க இல்லைன்னா இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணதும் சூப்பரா வந்து ஒர்க் ஆகும் இப்ப நாம லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி பார்த்துல நீங்க இந்த கவர் வந்து மாட்டி வைங்க நான் இது உங்களுக்கு சரி பண்ண பேட்டரி தான் நீ காம்கிரீக்காக கவர் வந்து மூடாம வச்சிருக்கேன் இப்போ நீங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து சார்ஜ் போட்டு வச்சிருங்க இதே மாதிரி உங்க வீட்டில் இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீட்டில் வந்து இந்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்து ஒர்க் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எண்பது சதவீதம் பேட்டரிகளை வந்து சரி பண்ணலாம்